அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இன்றைய இந்த காணொளியிலே பின்னங்கள் தொடர்பாக, பின்னங்கள் சார்ந்து பகுதி ஒன்றிலே வரக்கூடிய வினாக்களுடைய பல்வேறுபட்ட வடிவங்கள், அந்த வினா வடிவங்களும் அவற்றுக்கான விளக்கங்களையும் தான் இன்றைய இந்த காணொளியிலே பார்க்க இருக்கின்றோம். முதலாவது வினாவை கவனிங்க பிள்ளைகள். இதிலே ஒரு வட்டம் நான்கு சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நான்கு சமபகுதிகளிலே ஒரு பகுதி நிலட்டப்பட்டு காணப்படுகின்றது. இதில் இரண்டு வகையாக இந்த வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றது. இதில் இந்த ரெண்டு வினாக்கள் ஏன் தரப்பட்டது என்று சொன்னால், இந்த ரெண்டு விதமான வினாக்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய இந்த சொற்பதம், வினாக்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சொற்பதம், அதற்கான அந்த வேறுபாடை சரியான முறையிலே விளங்கி கொள்ளும் போது இந்த வினாக்களிலே இடர்பாடு ஏற்படாது. முதலாவது வினா சொல்லப்பட்டிருக்குது, நிலட்டப்பட்ட பகுதியின் எத்தனை மடங்கு முழு உருவாகும். ரெண்டாவது வினா சொல்லப்பட்டிருக்கிறது, நிலட்டப்பட்ட பகுதி முழு உருவின் எத்தனை மடங்காகும். கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வினாக்களையும் வாசிக்கும் போது ஒரே மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும், ஒரே மாதிரி இருப்பதாக இந்த வினாக்கள் எங்களுக்கு தோன்றும். ஆனால் இந்த சொற்பதத்திலே சிறியொரு மாற்றம், சிறியொரு வேறுபாடு காணப்படுகிறது. முதலாவதிலே நிலட்டப்பட்ட பகுதியின் எத்தனை மடங்கு முழு உருவாகும் என்று கேட்கப்பட்டிருக்குது. அவ்வாறு வினா வரும்போது நிலட்டப்பட்ட பகுதியைப் போல இந்த முழு உருவம் எத்தனை பகுதிகளை கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதுதான் விடையாக இருக்கும். உதாரணமாக முதலாவது வினா, நிலட்டப்பட்ட பகுதியின் எத்தனை மடங்கு முழு உருவாகும் என்று கேட்குள்ள, இதில் இந்த வட்டத்திலே நான்கு சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது, அதிலே ஒரு பகுதி நிலட்டப்பட்டிருக்குது. எனவே இந்த நிலட்டப்பட்ட பகுதியைப் போல எத்தனை மடங்கில் இந்த முழு உருவம் காணப்படுதுன்னு சொன்னால், மொத்தமாக நான்கு மடங்கு, நான்கு பகுதிகள். அந்த நிலட்டப்பட்ட அதே வடிவத்தில் முழு உருவம் நான்கு பகுதிகளாக காணப்படுகின்றது. எனவே நிலட்டப்பட்ட பகுதியைப் போல அல்லது நிலட்டப்பட்ட பகுதியின் நான்கு மடங்கிலே இங்கே முழு உருவம் காணப்படுகின்றது. அப்போ இது முதலாவது வடிவம், நிலட்டப்பட்ட பகுதியின் எத்தனை மடங்கு முழு உருவாகும் என்று வினா வரும்போது நாங்கள் இவ்வாறு விடையளிக்கலாம். ரெண்டாவது வடிவம், நிலட்டப்பட்ட பகுதி, சரியாக கவனிக்க வேண்டும், நிலட்டப்பட்ட பகுதி முழு உருவின் எத்தனை மடங்காகும். அப்போ இதை நாங்கள் வாசிக்கும் போதே எங்களுக்கு அந்த வினாவை நாங்கள் சரியான முறையில் வாசிக்க அந்த தெளிவு கிடைக்கும். முதலாவதில் நாங்கள் வாசிக்க நிலட்டப்பட்ட பகுதியின் எத்தனை மடங்கு முழு உருவம், இப்போ ரெண்டாவதில் நிலட்டப்பட்ட பகுதி, அந்த பகுதி முழு உருவின் எத்தனை மடங்காகும் என்று கேட்கப்பட்டிருக்கு. அந்த சிறிய அந்த பகுதி முழு உருவில் எத்தனை மடங்கில் காணப்படுகிறது, அல்லது என்ன பங்கில் காணப்படுகின்றது என்பதுதான் அதனுடைய மறைமுக வடிவம். அப்போ இங்கே நாங்கள் பார்த்தமாக இருந்தால், முழு உருவம் நான்கு சமபகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது. அந்த நான்கு சமபகுதியில் ஒரு பகுதி தான் நிலட்டப்பட்ட பகுதியாக இருக்குது, நான்கில் ஒரு பகுதி. எனவே தான் நிலட்டப்பட்ட பகுதி முழு உருவினுடைய நான்கில் ஒரு மடங்காகும், கால் மடங்கு, நான்கில் ஒரு மடங்காகும். அப்போ சரியான முறையில் இந்த வினாவை விளங்கிக் கொள்ளணும். இதில் இந்த நான் ஒரே படத்திலே இந்த இரண்டு வினாக்களும் போடப்படக்கூடிய நோக்கம், ரெண்டு வினாவினுடைய சொற்பதங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதுக்கு எவ்வாறாக நாங்கள் விடையளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரே படத்திலே இந்த ரெண்டு வேறுபட்ட வினாக்களையும் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வினாவுக்கிடையிலான இந்த வேறுபாடு, சொற்பதத்துக்கிடையிலான வேறுபாட்டை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் ஏதாவது ஒரு வினா வரைக்குள்ள சரியாக அந்த சொற்பதத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். இதில் கூடுதலாக இந்த இரண்டாவது வினா, இரண்டாவது வடிவ வினா தான் கூடுதலாக இந்த குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்போ இதில் சரியாக நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த இரண்டாவது வினாவில் நீங்கள் பார்க்க வேண்டிய விடயம், நிலட்டப்பட்ட பகுதி முழு உருவினுடைய எத்தனை மடங்கு. எனவே விடை இவ்வாறாக அமையும், முதலாவது வினாவுக்கு நான்கு மடங்கு, ரெண்டாவது வினாவுக்கு நான்கில் ஒரு மடங்கு, அதாவது கால் மடங்கு. அந்த முழு உருவத்தினுடைய நிலட்டப்பட்ட பகுதி முழு உருவத்தினுடைய நான்கில் ஒரு மடங்கில் காணக்கூடியதாக இருக்குது. அடுத்த ரெண்டாவது வினா கவனிங்க புள்ளியில், அருகிலுள் தரப்பட்டுள்ள உருவில் நிலட்டப்பட்ட பகுதி முழு உருவின் எத்தனை மடங்காகும். இதில் ஒரு படம் தரப்பட்டிருக்கு, அதில் ஒரே வினாவாக கேட்கப்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னால் தரப்பட்ட உருவில நிலட்டப்பட்ட பகுதி, அப்போ நிலட்டப்பட்டிருக்கின்ற இந்த பகுதி முழு உருவத்தினுடைய எத்தனை மடங்காகும் என்று கேட்கப்பட்டிருக்கு. எனவே இங்கே
முழு உருவம் பூர்ணமாக பிரிக்கப்பட்டு காணப்படவில்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுக்கு இலகுவாக நாங்கள் மொத்த பகுதி, இந்த மொத்த முழு உருவம், அந்த நிலட்டப்பட்ட சின்ன சின்ன முக்கோணிகள் போன்று எத்தனை சம பகுதிகளாக பிரிக்கலாம் என்பதை முதலாவது இனங்காண வேணும். அப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால், இதில் நான் பிரித்து காட்டுறதை கவனித்துக் கொள்ளுங்க. இப்போ இதில் இந்த சிவப்பு நிற கோடுகள் இப்போ நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். அந்த பகுதி முதல் ஆரம்பத்தில் இருந்த அந்த வினா படத்தை படத்திலே நாங்கள் மேலதிகமாக ஒரே அளவான சம அளவான முக்கோணிகளாக இதில் நாங்கள் பிரிச்சிருக்கிறோம். இப்போ இப்போ பார்த்தோம்னு சொன்னால், இந்த முழு வடிவம் சம அளவுடைய ஒரே அளவான 12 முக்கோணிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இப்போ முழு உருவம் வந்து 12 முக்கோணிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 12 முக்கோணிகளும் சமனாக காணப்படுகின்றது. இதிலே நிலட்டப்பட்டு காணப்படுகின்ற முக்கோணிகள் 6 காணப்படுது. நிலட்டப்பட்டது 12 6 என்று எடுத்துக்கொள்ளும்போது அது முழு உருவத்தினுடைய அரை மடங்காக காணப்படும். அப்போ அந்த கேள்வியை நீங்கள் சரியாக பார்க்கணும். நிலட்டப்பட்ட பகுதி முழு உருவின் எத்தனை மடங்கு? நாங்கள் இதுக்கு முதல் பார்த்த கேள்வி அந்த ரெண்டாவது வடிவம் தான் இது. முழு இந்த உருவினுடைய எத்தனை மடங்காக இருக்கும் இந்த நிலட்டப்பட்ட பகுதி? அப்போ நிலட்டப்பட்ட பகுதி 6 தான் இருக்குது, ஆனால் முழு உருவம் 12 முக்கோணிகளாக இருக்குது. 12 6 என்பது அரை மடங்காகும் என்று விடை எங்களுக்கு கிடைக்கும். அப்போ சரியான முறையில் இந்த வினாவை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேணும். அடுத்த கவனிங்க, இந்த பின்னங்களில் வார இன்னும் ஒரு விதமான வினா தான் இது. அதாவது, பின்வரும் உருக்களில் 2 உருக்கள் ஏதோ ஒரு வகையில் ஒன்றுபட்டது எனின் வேறுபட்ட உருவை தெரிவு செய்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த பின்னங்கள் சார்ந்து உருவங்கள் நிலட்டப்பட்டு வரக்கூடிய இந்த வினாக்களில் இது ஒரு வித ஒரு வடிவமான ஒரு வினா. அப்போ இங்கே பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா 3 உருக்கள் தரப்பட்டிருக்கு. அதில் வேறுபட்ட பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது, வேறுபட்ட பகுதிகள் வேறுபட்ட அளவுகளில் நிலட்டப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் இதில் நாங்கள் எவ்வாறு 2 படத்தை ஒன்றாக்கலாம், ஒன்று வேறுபடுத்தலாம்னு சொன்னால், இலகுவாக விளங்கிக் கொள்ள வேணும். இதில் இருக்கின்ற நிலட்டப்பட்ட பகுதிகளை நாங்கள் என்ன செய்ய வேணும்னு சொன்னால் பின்னமாக மாற்றுவோம். இப்போ முதலாவது முக்கோணி அந்த பிரிக்கப்பட்டிருக்கின்ற வடிவத்தை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் ஒரே அளவான 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, அதிலே 2 நிலட்டப்பட்டிருக்கு. ரெண்டாவது வட்டத்தை எடுத்துக்கொண்டால் 4 சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, அதிலே 1 பகுதி நிலட்டப்பட்டிருக்கு. மூன்றாவது படத்திலே 8 முக்கோணிகள் காணப்படுகிறது, 4 முக்கோணிகள் நிலட்டப்பட்டிருக்கு, 4 பகுதிகள் நிலட்டப்பட்டிருக்கு. அப்போ இதை நாங்கள் பின்னங்களை பார்க்கும்போது 2 உருவங்கள் ஒரே அளவை காட்டுது. அதாவது, முதலாவது படமும் இரண்டாவது படமும் சம அளவு, 4:1 கால்வாசி. அதே மாதிரி 8:2 என்பதும் கால்வாசி, 4:1 சமவெளி பின்னமாக காணப்படுகிறது 8:2. அப்போ முதல் 2 உருக்களுமே வேறுபட்ட படங்களாக இருக்குது, வேறுபட்ட பகுதிகள் நிலட்டப்பட்டிருக்குது, வேறுபட்ட எண்ணிக்கையில் பகுதிகள் நிலட்டப்பட்டிருந்தாலும் இரண்டுடைய அளவுகளும் ஒன்று தான், சமவெளி பின்னங்கள் ரெண்டுமே. அப்போ முதல் 2 உருக்களும் ஒன்றுபடுகிறது. மூன்றாவது படம் சரி அரைவாசி நிலட்டப்பட்டிருக்குது, முழு உருவினுடைய அரைவாசி 8:4 முழு உருவினுடைய அரைவாசி. ஆனால் முதல் 2 படங்களும் அந்த உருவினுடைய மொத்த உருவில் பிரிக்கப்பட்டிருக்கிற பகுதிகள் கால்வாசி தான் நிலட்டப்பட்டிருக்கு. எனவே முதல் 2 உருக்களும் ஒன்றுபடுகின்றது, மூன்றாவது உரு தான் வேறுபடுகிறது. எனவே வேறுபட்ட உரு மூன்றாவது. அடுத்த வினா கவனிங்க, இது இன்னும் ஒரு விதமான வடிவம். இந்த பின்னங்கள் சார்ந்து உங்களுக்கு பகுதி ஒன்றிலே வரக்கூடிய வினாக்களில் இது ஒரு வடிவமான வினா. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு உருவம் தரப்பட்டிருக்கு, முதலாவது ஒரு உரு தரப்பட்டிருக்கு, அதில் ஒரு பகுதி நிலட்டப்பட்டிருக்கு. அப்போ இதில் என்ன கேள்வி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், உருவில் நிலட்டப்பட்ட பகுதிக்கு சமனாக நிலட்டப்பட்ட உருவை தெரிவு செய்க. தரப்பட்ட உருவில் நிலட்டப்பட்ட அந்த பகுதிக்கு சமனான வகையில் எந்த உருவம் நிலட்டப்பட்டிருக்கோ அந்த உருவத்தை தெரிவு செய்ய சொல்லியிருக்கு. அப்போ இங்கே தரப்பட்ட படம் ஒரு வட்டம் 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, 4:1 பகுதி நிலட்டப்பட்டிருக்கின்றது. எனவே அது கால்வாசி பகுதி நிலட்டப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த கால்வாசி பகுதி இந்த விடையில் 3 விடையில் எந்த உருவில் கால்வாசி பகுதி நிலட்டப்பட்டிருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்தமாக இருந்தால், முதலாவது ஒரு 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, அதில் 2 பகுதிகள் நிலட்டப்பட்டிருக்கின்றது. இரண்டாவது 8:3 பகுதிகள் நிலட்டப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது ஒரு 8:4 பகுதிகள் நிலட்டப்பட்டிருக்கின்றது. இதில் தரப்பட்ட ஒரு கால்வாசி
நிலட்டப்பட்டிருக்கின்றது. இந்த உருக்களை பார்த்தோம்னு சொன்னால் முதலாவது உடை எட்டில் இரண்டு பகுதிகள் நிலட்டப்பட்டிருக்கின்றது, அதாவது கால்வாசி நான்கில் ஒன்று, நான்கில் ஒன்றினுடைய சமவெளி பின்னம் தான் இங்கே முதலாவது உடையில் இருக்குது. எட்டில் இரண்டு பகுதிகள் நிலட்டப்பட்டிருக்கிறது, இரண்டாவது எட்டில் மூன்று, அடுத்த மூன்றாவது விட எட்டில் நான்குன்னு சொல்லி அரைவாசி. அப்போ விடை கேட்கப்பட்ட விடயம் கால்வாசி பகுதி நிலட்டப்பட்ட அந்த உருவத்தை நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம். ஏன்னு சொன்னால் தரப்பட்ட வினாவில் கால்வாசி தான் நிலட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இதுக்கு சரியான விடை முதலாவது விடையாக இருக்கும். எனவே இந்த காணொளியில் பின்னங்கள் சார்ந்து எவ்வாறான வினாக்கள் இந்த பகுதி ஒன்றிலே வார என்பது ஒரு சில வடிவங்கள், வினா வடிவங்கள் பார்த்துருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் வருகின்ற ஒவ்வொரு காணொளியிலும் ஒவ்வொரு பகுதிகளை விரிவாக பார்ப்போம். மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கின்றேன். நன்றி.